உடனே ஒரு கவர்மெண்ட குறை சொல்லணும்ன்றது நம்ம யாருடைய எண்ணமும் கிடையாது. முதல்ல நம்ம அதுல தெளிவா இருக்கணும். ஒரு புயல்ன்றது, ஒரு மழைன்றது, சுனாமி என்பது இயற்கை. இதை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனாலும் ஒரே ஒரு நாள் தான் பெஞ்சிருக்கு. இப்ப ஒரு 10 நாளோ 20 நாளோ இந்த மழை பெய்யணும். ஒரே ஒன் டே, அந்த ஒரே ஒரு நாளைக்கு சிங்கார சென்னை, சிங்கப்பூருக்கு இணையான சென்னை இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்கு? சீரழிந்த ஒரு சென்னையாக நாம எல்லாருமே பாத்துக்கிட்டு இருக்கோம். அப்போ இவங்க எல்லாரும் என்ன வெறும் வந்து வசனங்கள் பேசிக்கிட்டு மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க என்பது தெல்ல தெளிவாக உள்ளங்கை நெல்லிக்கனியா இன்னைக்கு புரிஞ்சிருக்கிறது. இப்போ எல்லா பகுதியிலும் என்ன நடக்குது? சாக்கடை தண்ணியும் மழை தண்ணீரும் கலந்து போயிருக்கு. எல்லா வீடுகளுக்குள்ளும் தண்ணி போயிருக்கு. அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு அத்தனை வியாபாரிகள், குடும்ப உறுப்பினர்கள், வயசானவங்க, பெண்கள், குழந்தைகள் என்று எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்போ கடந்த முறை 4000 கோடி இதுக்கு ஒதுக்கி இருக்கோம், அடுத்த முறை மழைக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட சென்னையில இருக்காது என்று எல்லாரும், முதலமைச்சர், மேயர், துணை முதலமைச்சர்கள், அமைச்சர்கள் எல்லாரும் பேட்டி கொடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு என்னாச்சு? அப்போ அவங்க சொல்றதெல்லாம் வந்து வெறும் கண் துடைப்பு என்பது இங்க தெளிவா தெரியுது. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா மிக் ஜாம் புயல், ஒரே ஒரு நாள் மழை, டோட்டல் ஜாம் சென்னை. இது வந்து உண்மையிலே வருந்தத்தக்க ஒரு விஷயம், கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். இன்னைக்கு தமிழ் சென்னையை சுத்தி இருக்கிற எல்லா ஏரிகளும் 100% ஃபுல் ஆனதுனால ஒரே நேரத்தில் திறந்து விடுறீங்க. கொஞ்ச நாள் பொறுத்துருங்க, இதோ டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி மாசம் முடிஞ்ச உடனே எல்லா இடத்துலயும் தண்ணி இல்ல, தண்ணி இல்ல, தண்ணி இல்லன்ற ப்ராப்ளம் ஆரம்பிச்சிடும். நான் என்ன கேக்குறேன், என்ன உங்களுக்கு எல்லாம் தொலைநோக்கு பார்வை இருக்கு? இதுவரைக்கும் நம்ம சுதந்திரம் வாங்கி 75 வருஷம் ஆயிடுச்சு. லண்டனும் சென்னை மாநகராட்சியும் ஒரே நேரத்துல டெவலப் ஆனதுதான். இன்னைக்கு லண்டன் எப்படி இருக்கு, சென்னை எப்படி இருக்கு? எப்பவுமே மக்கள் இது மாதிரி கஷ்டப்பட்டுகிட்டேதான் இருக்கணுமா என்ன? ஒண்ணுமே புரியலையே நமக்கு. அப்ப என்ன நீங்க எல்லாம் பிளான் பண்றீங்க, என்ன உங்களுக்கு திட்டம் இருக்கு, என்ன வந்து ஃபியூச்சருக்கு இந்த நாட்டுக்கும் மக்களுக்கு செய்ய போறீங்கன்ற கேள்வி எனக்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த மக்களுக்கு இன்னைக்கு வந்திருக்கு. ஒட்டுமொத்த மக்கள் வாழ்க்கை ஸ்தம்பிச்சு போயிருக்கு. இது உண்மையில வருந்ததக்க ஒரு விஷயம். எல்லா ஏரியும் வந்து தூர் வர்றது இல்ல, எந்த ரிவர்ஸ் வந்து தூர் வர்றது இல்ல. அது மட்டும் கிடையாது, தடுப்பணைகள் இல்ல. இன்னைக்கு ஆல்மோஸ்ட் புழல் ஏரி உடைகின்ற அபாயத்துல இருக்கிறது அப்படின்ற கேள்விப்படும் போது உண்மையிலேயே எனக்கு மனசு பதபதைக்குது. இன்னைக்கு கேப்டன் கூட நான் மியாட்ல தான் இருக்கேன். மியாட் ஹாஸ்பிட்டல் ஆல்மோஸ்ட் ஃபுல், தண்ணி வந்து அந்த ஹாஸ்பிட்டலே மூழ்கி இருக்கிறது, ஒரு ரெட்ரீவர் பில்டிங் சொல்லி. காரணம் என்ன? இன்னைக்கு அந்த கெனல் எல்லாம் வந்து தூர் வாரி இருக்கணும். இவர் கொஞ்சம் கூட ஒரு வாய் கூசாம கடல்ல போய் இந்த தண்ணி கலக்க மாட்டேங்குதுன்னு ஒரு பொய்ய சொல்றாங்க. தண்ணி எப்படி போய் கடல்ல கலக்காம இருக்கும்? அந்த அளவு எக்ஸ்ட்ரா வாட்டர் இன்னைக்கு நீங்க ஒரே வாட்டி திறந்து விட்டுருக்கீங்க. மழை தண்ணி ஒரு பக்கம், சாக்கடை ஒரு பக்கம், ஏரிகளுடைய தண்ணி ஒரு பக்கம். ஒரே ஒரு நாளுக்கு இந்த கூத்துனா தொடர்ந்து இந்த மழை 10 நாள் பெஞ்சிருந்தா நம்மளுடைய நிலைமை என்ன அப்படின்றத இன்னைக்கு நான் அரசுக்கு நான் கேள்விக்குறியா நான் கேக்குறேன். அப்போ வாட்டர் டாக்ஸ், அதே மாதிரி கரண்ட் பில் கட்டுறாங்க, ரோட் டாக்ஸ் கட்டுறாங்க, சொத்து வரி கட்டுறாங்க, அந்த வரிகள் எல்லாம் எங்க போகுது? மக்கள் வந்து வரிகளை கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. என்ன அவங்களுக்கு நிவாரணம் நடந்திருக்குது? இப்போ நாங்க வந்தோம், அரிசி, போர்வை, பால், பிரெட், இந்த மாதிரி அத்தியாவசிய பொருட்களை அவங்களுக்கு கொடுக்கறோம். நாங்க கொடுக்கலாம், ஆனா இன்னைக்கு கவர்மெண்ட் அதே வேலை தான் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல, நம்மளே எல்லாரும் பாதிச்சிருக்கோம். ஒருத்தர் இல்ல, ரெண்டு பேர் இல்ல, ஒட்டுமொத்த சென்னையே இதுல பாதிச்சிருக்கோம். இன்னைக்குதான் அட்லீஸ்ட் ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ண முடியுது. கரண்ட் கிடையாது, தொலைபேசியில யாரோடையும் கான்டாக்ட் பண்ண முடியாது, வைஃபை கனெக்ஷன் கிடையாது. ஒரு அத்தியாவசிய பொருள், பாலோ, வெஜிடபிள்ஸோ, எந்த விதமான ஒரு பேசிக் திங்ஸ் கூட யாருக்குமே கிடைக்காத ஒரு சூழ்நிலை. இன்னைக்கு வயசானவங்க இருக்காங்க, குழந்தைங்க, மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இல்ல, எதுவுமே இல்ல. ஒரே ஒரு நாள்ல சிட்டியே முடங்குதுன்னா அப்ப இது என்ன ஆட்சி, இது என்ன பிளான் இவங்களுதுன்றது ஒண்ணுமே புரியல. மேயர் வந்து கொஞ்சம் கூட வாய் கூசாம அந்த பொண்ணு போய் பேசிட்டு சுத்துறாங்க. மழை விட்டவுடனே அரை மணி நேரத்துல எல்லாமே சரியாயிரும். இன்னைக்கு 3-4 நாள் ஆச்சு, என்ன சரியாயிருக்கு? எதுவுமே இங்க சரியாவலைங்க. ரொம்ப மனசு வேதனையோட தான் நான் இதை பண்ணி வைக்கிறேன். கேப்டன் வந்து நல்லா இருக்காருங்க. நீங்க நான் வந்து முதல்ல பிரஸ் அண்ட் மீடியா கிட்ட நான் வந்து ஹம்பிள் ரெக்வஸ்ட் நான் வைக்கிறேன்.
நான் வந்து தெளிவா உங்களுக்கு வந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீங்க எல்லாம் யாரும் கேப்டன் கூட இல்ல இல்லையா, கூட இருக்கிறது யாரு, நான் ஒரு ஆள் தான். அப்போ கேப்டன் எப்படி இருக்காரு, எந்த மாதிரி இருக்காருன்றது நான் தெளிவா உங்க எல்லாருக்கிட்டயுமே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன் வந்து வதந்திகளை தொடர்ந்து பரப்புறீங்க அப்படிங்கறத இந்த நேரத்துல உங்க எல்லாரையுமே நான் கேட்கிறேன். சேனல்ஸ், யூடியூப் சேனல்ஸ், மீடியா எல்லாரையுமே நான் சொல்றேன். ஒருத்தரை பத்தி தப்பா ஒரு செய்தியை போடுறதுக்கு முன்னாடி எங்க தலைமை கழகத்துக்கு கேளுங்க, எவ்வளவு பேர் இருக்காங்க, பார்சாதி எங்க மாவட்ட செயலாளர் எல்லாம் இருக்காங்க, எப்படி இருக்காரு கேப்டன், ஒரு வார்த்தை கேட்டா என்ன. உண்மையிலேயே நான் ரொம்ப மனசு வருத்தப்பட்டு நான் பதிய போடுறேன். கேப்டனை பத்தி இந்த அளவு வந்து வன்மம் என்ன பிரசுங்க, எனக்கு புரியல. நான் தெளிவா சொல்றேன், நல்லா இருக்காரு, நல்லா இருக்காரு, சீக்கிரம் வீட்டுக்கு வரப்போகிறார், தப்பான செய்தியை போடாதீங்க போடாதீங்கன்னு நான் சொல்றேன். நல்லா இருக்கிற மனுஷனை எந்த அளவு நீங்க கொண்டு போறீங்க, வாயில அது வார்த்தை வரக்கூடாது. நான் எல்லாமே பார்த்தேன் யூடியூப் சேனல்ல. ஒரு மனைவியாக என் மனசு, என் தொண்டர்கள், எங்கள் நிர்வாகிகள் மனசு எந்த அளவு அது பாதிச்சிருக்கும், ஏன் அதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க. உங்க வீட்டுல ஒருத்தருக்கு சிக்காய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனா இப்படிதான் ஒரு செய்தியை போடுவீங்களா? எஸ்பெஷலி யூடியூப் சேனல் சகோதரர்களுக்கு கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு தப்பான நியூஸ போடாதீங்க. திருமணமே ஆகாத எங்க இரண்டு பிள்ளைங்களுக்கும் யூடியூப் சேனல்ஸ் திருமணம் பண்ணி வச்சிட்டீங்க. நல்லா இருக்கிற கேப்டனை இன்னைக்கு எவ்வளவு தூரம் வந்து கேவலப்படுத்தணுமோ அந்த அளவு கேவலப்படுத்துறீங்க. என்ன அந்த அளவு வன்மம் கேப்டன் மேல, எங்க மேல, எனக்கு புரியல. இப்ப உங்களுக்கு நான் விளக்கம் சொல்லலன்னா பரவாயில்ல, தலைமை கழகம் நாங்க அறிவிக்கிறோம். நான் நேரடியாக என்னுடைய வீடியோல உங்களுக்கு பதிவு போடுறேன். தொடர்ந்து நீங்க வந்து தப்பான செய்தியே போடுறீங்க, அப்புறமா தான் நான் கேப்டன் கூட இருக்கிற போட்டோவை போட்டு உங்களுக்காக தான் அந்த பதிவு, இல்லாட்டி நான் அதை போடணும்ன்ற அவசியமே இல்ல. சி, ஒருத்தர் வாய மூட முடியுமா, யார் வாய மூட முடியும், நான் ஒரு ஆள் பேசுறேன், ஊர் வாய எப்படி முடியும் மூட முடியும். ரஜினி சார் சொன்னதான் எனக்கு ஞாபகம் வருது, குறைக்கிற நாயோ குறை சொல்லாத வாயு இந்த உலகத்திலேயே இல்லன்னு சொல்றதுதான் இதுல உண்மை. தயவு செஞ்சு இனிமேல கேப்டனை பற்றி தவறான செய்திகளை யாரும் போட வேண்டாம் என்று நான் ஹம்பிளா உங்க எல்லாரையும் ரெக்வஸ்ட் பண்றேன். நல்லா இருக்காரு, இன்னும் ரெண்டு மூணு நாள்ல வந்துருவாங்க, உங்களுக்கு நாங்க கிளம்பும் போதே உங்களுக்கு அறிவிச்சுட்டு தான் நாங்க வீட்டுக்கே வரோம். ஓகே.